பதினெட்டு விழுக்காடு தேவேந்திரர் பறையர் இவர்கள் எல்லாருக்கும், பழங்குடி மக்களான குறவர் ஒட்டர் எல்லாருக்கும், போயர் எல்லாருக்கும் சேர்த்து இந்த பதினெட்டு விழுக்காட்டிலே மூணு விழுக்காடு அருந்ததியர் சமூகத்திற்கு எடுத்து கொடுத்தவர் ஐயா கருணாநிதி. அவர்கள் கேட்டது தனி இட ஒதுக்கீடு, நீங்கள் கொடுத்தது எங்களுக்குள் இருந்து உள் ஒதுக்கீடு. தம்பி தங்கைகளே, நானே நெலிஞ்ச தட்டில் அஞ்சு ஆறு பருக்கைகளை போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கே இது பத்தல. இதுல ரெண்டை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து விடுவது எந்த வழியில் நியாயம்? பக்கத்துல ஒருத்தன் சட்டி சட்டியா ஆக்கி பிரியாணி தின்றிருக்கும் போது நான் இத்தனைன்னு ஒரு ஒரு வேளை கஞ்சி நெலிஞ்ச தட்டில் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறத எடுத்து எப்படி நீங்கள் சரியான பங்கீடாக பார்க்கிறீங்க? அடிப்படையில் பின்னங்கிய மக்களுக்கு பத்து விழுக்காட்டை எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறீர்களோ அங்கிருந்துதான் அருந்ததிய மக்களுக்கு நீங்க மூணு விழுக்காடு இல்ல பதினஞ்சு விழுக்காடு வேணாலும் நீங்க அங்கிருந்தான் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்தியா முழுமைக்கும் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம், இந்தியா முழுமைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு போராட்டம். அருந்ததிய சொந்தங்களுக்கு நீங்கள் மூன்று கொடுங்கள், ஆறு கொடுங்கள், பத்து கொடுங்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்கிறோம், இடப்பங்கீட்டை ஏற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நாங்கள் உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுக் கொடுக்க அவர்கள் உடன் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இருந்து எடுத்துக் கொடுப்பதை ஏற்க முடியாது. ஏனென்றால் நாங்களே பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அப்படி கொடுத்த நீங்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்க மக்களுக்கான உரிமையை கொடுக்க நினைத்த நீங்கள் பிசி எம்பிசி கோட்டாவில் இருந்து கொடுத்திருக்க முடியுமா? பதிலுக்கா முடியுமா? இந்த நாட்டில் ஏற்படுகிற கலவரத்தை கட்டுப்படுத்திருக்க முடியுமா? கொடுத்திருந்தால் நீங்கள் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியுமா? தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அரசியல் வலிமையற்றவன், அதிகார வலிமையற்றவன், தனக்கென்று பேச குரலற்றவன் என்பதனாலே படக்கென்று எழுத்து கொடுத்து விட்டீர்கள். என்ன என்ன மனச்சான்று உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள். இடஒதுக்கீடுதான் அண்ணனே சொல்லியிருக்காரு. இந்த பாருங்க, இடஒதுக்கீடுதான் நாங்கள் கேட்டோம், ஆனால் ஐயா கருணாநிதி தான் உள்ஒதுக்கீடு கொடுத்தார். பின்னாடி அவர் சொல்றாரு, ஐயா கருணாநிதி அவர்கள் உடல் நலிவிட்டு நலம் இல்லாமல் போய் மருத்துவமனையில் படுத்து விட்ட பிறகு ஸ்டாலின் அவர்கள் தான் சட்டம் முன்வரவை சட்டசபைக்குள் கொண்டு வந்தார், எதிர்ப்பில்லாமல் சட்டம் நிறைவேறியது என்று. அன்னைக்கு இந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வருகிற போது அந்த இடத்திலிருந்து அதை ஆதரிக்காமல் வெளியேறியவர் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். அவரை பேசினதான் வெளியிட்டு இருக்காங்க தம்பிகள். இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல பாருங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை, அதுல வாய்ப்பு பாருங்க, 2010 92 வாய்ப்பு ப்ரொஃபஸருக்கு, அது பாருங்க இந்த வேலை வாய்ப்புல. அதுல 20 எஸ்சி ஏ, அதாவது எஸ்சியில அருந்ததியருக்கு 20 இடம், எஸ்சி பறையர் தேவேந்திரருக்கு ஒண்ணுமில்ல முட்டை. இந்த பாருங்க இருக்கு பாருங்க தம்பி, இதை நான் வாய் கணக்க சொன்னா நம்ப மாட்டேன், எடுத்து வந்திருக்கேன். இந்த ஸ்டாலின் மாதிரி பார்த்து படிக்கிறேன்னு நினைச்சுக்கிறாத, இதை நான் பார்த்து படிச்சாதான் நீ நம்புவேன். இங்க வயிறு, அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை நல்ல கவனிச்சுக்க, அது 2010 7/10/2010 25 இடம், அதுல 6 இடம் அருந்ததி இருக்கு, முட்டை பறவை இருக்கு, தேவேந்தர் இருக்கு, குறவர் இருக்கு, எல்லாம் பார்த்துக்கங்க. மற்றவனுக்கு இதுல என்னன்னா 18 விழுக்காட்டுல 3 விழுக்காடு அவங்களுக்கு போயிருது, மீதி 15 விழுக்காடு தான் நமக்கு. அந்த 15 விழுக்காட வைத்திருந்தும் நீ முட்டை தான், அந்த முட்டையை கூட பொறிச்சு சாப்பிடலாம், இதை ஒன்னும் புடுங்க முடியாது. புரியுதா? அதுக்கப்புறம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூர், அதுல 28/12/2010 6 வாய்ப்பு, அதுல 3 வந்து அருந்ததிய சமூகம் இல்ல 2 அருந்ததியர், மற்றவர்கள் ஒண்ணு இல்ல. யாரு? ஆதி தமிழ் குடிகள் வரையறும் ஒண்ணும் இல்லை, தேவேந்திரருக்கும் ஒண்ணும் இல்ல. அதுக்கு பாரதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, அதே 2010 பாத்துக்க 12 இடம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில, அதுல 3 அருந்ததியர், நமக்கு மற்றவர்களுக்கு பறைய தேவேந்திரர் முட்டை. அதே மாதிரி
மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை 2010 15 அதுல ரெண்டு அருந்ததியர், இப்படி எல்லாமே மூணு விழுக்காடு வைத்திருக்கிற அவர்கள் பெற்ற இடத்தை இந்த ஆதி தமிழ் குடிகள் பறையர் தேவேந்திர பெறல. அப்ப மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அவர்கள் 17 விழுக்காடு வாய்ப்பை பெறுகிறார்கள், 17 இடத்தை பெறுகிறார்கள். மீதி 15 இடத்தை வைத்திருக்கிற இவர்கள் 14 இடத்தை தான் பெறுகிறார்கள். இதுதான் ஆபத்து. அப்ப என்ன, அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள். இப்ப அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்திருக்கீங்க, என்னங்க ஒருவேளை 6 வந்தா 6 கொடுங்க, ஆனால் எனக்கு எடுத்து கொடுக்காதிய. அவன் வச்சிருக்கான்ல 100 லட்டுல 80 லட்சம் வச்சிருக்காங்க, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க. அதுக்கு சட்ட போராட்டமா அரசியல் போராட்டமா அதை செய்வோம். எங்கிருந்து கொடுப்பான், வகுப்பின் முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று 10 விழுக்காட்டு இடஒதுக்கீட்ட எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அங்கிருந்துதான் அதை எடுத்து கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அதை செய்யல. இதையே நீங்க பேச மறுக்கிறீங்கன்னு கேளுங்களேன், ஓட்டு போயிரும். ஓட்டை வாங்குவது எதற்கு? உரிமையை பாதுகாக்க. உரிமையை பறிகொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி என்ன செய்ய போற? நீ ஓட்டுக்கானவனா இல்லை இந்த நாட்டுக்கானவனா, நாட்டு மக்களின் நலனுக்கானவனா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் எல்லாரும் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். வெறும் ஓட்டை குறி வச்சு நிற்கிறது. அண்ணா அதே மாதிரியே சொல்றாரு, மேற்கு மாவட்டங்களில் எல்லாம் அருந்ததிய மக்களின் வாக்குகள் அதிமுகவுக்காக இருந்தது, அசைக்க முடியாத அதிமுகவின் வாக்காக இருந்தது. மொத்த பேரும் எம்ஜிஆருக்கு தான் போடுவாங்க. ஏன்? அவர் மதுரை வீரனாக நடித்தார். எல்லா வீட்டு சுவத்திலும் நான் பெருந்துறையிலே அண்ணன் வைகோ அவர்கள் கட்சியிலே நான், எங்க அப்பா மணிவண்ணன், என் அருமை சகோதரன் செல்வாரதி எல்லாம் இருந்தபோது நாங்கள் அங்கே சுப்பிரமணியன் என்கிற ஒரு விவசாயிக்கு சீட்டு கொடுத்திருந்தார் அண்ணன் வைகோ அவர்கள். அவருக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்ற போது பெருந்துறையில அருந்ததிய மக்கள் வாழ்கிற தெருக்களிலே வீடுகளில் எல்லாம் எம்ஜிஆர் படத்தை வைத்து தெய்வம் போல வணங்கி கொண்டிருந்தார்கள். காரணம், மதுரை வீரகன் தன் சமூகம் சார்ந்த ஒருவனின் கதாபாத்திரத்தில் அவர் நடித்ததால் அவரை கொண்டாடினார்கள். அதனால் அந்த மக்கள் தங்களின் தெய்வம் என்று போற்றி எல்லா வாக்குகளையும் அதிமுகவுக்கு செலுத்தி வந்தார்கள். இப்போது அந்த வாக்கு திமுகவுக்கு திரும்பி இருக்கிறது. காரணம் இந்த உள்ஒதுக்கீடு தான். நாங்கள் அதிகமானவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த தாளில் இருக்கு. அதுக்கு மேல பார்த்து படிச்சாங்க காசிங்கன்னு வச்சுட்டேன், நான் படிச்சுட்டதுனால சொல்றேன். இப்ப நானா பேசுறேன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னா, அது தாள் வச்சிருந்துதாங்க பேசுறாரு, ஆதாரத்தோட தாங்க பேசுறாரு. இப்ப நாளையில இருந்து என்ன தெரியும்ல, நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் உண்மையெல்லாம் பேசுறது இல்ல, சங்கி. அது பெரியாரையாவே சொல்றாரு, நல்லதை சொல்ல வந்தீங்கன்னா நீ நாத்திகம்பா, இல்லைன்னா நக்சலைட்டும்பா. அது மாதிரி நீ எந்த நல்லதை சொன்னாலும் சங்கி, நாம சங்கி, அவன் லுங்கி இல்லைன்னா அங்கி. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு. திமுகவை நீ எதிர்த்திட்டீங்கன்னா சங்கிதான், நாம சங்கி. 100 ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி, யாருக்கு 100 ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி, ஐயோ என்ன பார்த்தா அம்மா, இனிமேலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. ரொம்ப கஷ்டம்னா 100 ரூபா வந்துடும்.